முறையாக அமெரிக்காவின் ஒரேகான் மாகாண ஆளுநராக பதவியேற்ற ஜான் கிட்ஸ் அவர் தன் மீதும் தன் வருங்கால மனைவி சில்வியா ஹேஸ் மீதும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் காரணமாக பதவி விலகினார். Out of the state of Oregon, we just received word that the governor there has resigned. பிப்ரவரி 18, 2015 அன்று மாநில செயலாளராக இருந்த கேட் பிரவுன் ஒரேகான் மாகாண ஆளுநரானார். அமெரிக்க வரலாற்றில் இரு பாலரிடமும் உறவு கொள்பவர் ஆளுநராவது இதுவே முதன்முறையாகும். That I will support the Constitution of the United States. That I will support the Constitution of the United States. And the Constitution of the State of Oregon. And the Constitution of the State of Oregon. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆகஸ்ட் 7, 2015 அன்று தீர்க்கதரிசி சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் மூலமாய் தேவன் வெளிப்படுத்திய தீர்க்க தரிசன வார்த்தைகள். What I'm going to share with you right now is what was shown to me this morning. Gaze will come to rule. They will even be appointed to positions and offices. மாநிலத்தின் இரண்டாம் பெரிய பதவி வகிக்கும் முதல் எல்ஜிபிடி வேட்பாளர் நானே என்று த ரிப்போர்ட்டர் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் கேட் பிரவுன் கூறினார். அதைத் தொடர்ந்து June 26, 2015 அன்று அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ஒரே பாலின திருமணத்தை நாடு முழுவதும் சட்டப்பூர்வமாக்கியது. This morning, the Supreme Court recognized that the Constitution guarantees marriage equality. In doing so, they've reaffirmed that all Americans are entitled to the equal protection of the law. That all people should be treated equally, regardless of who they are or who they love. ஒரே பாலின தம்பதியினரை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அமெரிக்காவின் 14th சட்ட திருத்தத்தில் உள்ள சம உரிமையை மீறுவதாகும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. Now when they come to rule and when they are appointed to offices and to positions of influence, this is what they will do. The main target will be children. Why will they target children? This is Satan's diabolical evil plan to thwart the plan of God over the children. உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே ஊரின இருப்பாளின பாலின மாற்று பற்றிய கல்வி அரசாங்கத்தின் உதவியோடு தொடக்கப்பள்ளி பாடத்திட்டங்களில் சேர்க்கப்பட்டுள்ளது. இளம் வயது மற்றும் பள்ளி சுகாதார ஆய்வில் 48% அமெரிக்க பள்ளிகளில் ஊரின இருப்பாளின பாலின மாற்று பற்றிய பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக வெர்ஜீனியா மாகாணத்தின் பிராஃபெக்ஸ் பள்ளி நிர்வாக குழு பாலின மாற்றம் பற்றிய பாடத்திட்டத்தை சேர்க்க ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஆண்டு கெண்டகி மாகாணத்தின் லூயி வெயிலில் நடந்த பள்ளி மாநாட்டில் மழலையர் பள்ளி பாடத்திட்டத்திலேயே பாலின உறவு பற்றியும் பாலினத்தை தேர்வு செய்வது பற்றியும் பாலினத்தை மாற்றிக்கொள்வது பற்றியும் பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது.